அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் பொருளாதாரத்தில் சில முக்கியமான தகவல்களை பார்ப்போம். அதற்கு முன் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் சிம்பிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாடுகளின் செல்வம் என்ற நூலை எழுதியவர் ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஆடம் ஸ்மித். பொருளியல் என்பது செல்வத்தை பற்றி ஓர் அறிவு என்று கூறியவர் யார்? ஆடம் ஸ்மித். பொருளாதாரத்தை மகிழ்வற்ற அறிவியல், இருண்ட அறிவியல் என யார் கூறினார்? கார்லைல் ரஸ்கின். 1890 பொருளாதார கோட்பாடுகள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆல்ஃப்ரட் மார்ஷல். கிடைப்பருமை அல்லது பற்றாக்குறை இலக்கணம் பற்றி கூறியவர் யார்? லைனல் ராபின்ஸ். நவீன பொருளாதார இலக்கணத்தை வகுத்தவர் யார்? சாமு வில்சன். நிகர பொருளாதார நலன் என்ற கருத்தை வெளியிட்டவர் யார்? சாமு வில்சன். சமதர்ம பொருளாதாரத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? கார்லல் மார்க்ஸ். அளவியலில் முதல் நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஜான்டின் பெரின் மற்றும் ராக்னர் ஃப்ரிஷ். அடுத்து, பகுத்தாய்வு முறையை யார் பின்பற்றினார்? ரிக்கார்டோ. தொகுத்தாய்வு முறையை யார் பின்பற்றினார்? பிரான்சிஸ் பேகன். அடுத்து, யாருடைய அறிவுரையை பின்பற்றி ஜெர்மனி பொருளாதார வளர்ச்சியடைந்தது? லூட்விக் எராட். அடுத்து, உலக பொருளாதார மந்தத்திலிருந்து அமெரிக்க அரசு மீட்சி பெற யாருடைய கொள்கை முக்கிய பங்காற்றியது? ஜேஎம் கீன்ஸ். வார கோட்பாட்டை வெளியிட்டவர் யார்? ரிக்கார்டோ. அடுத்து, இந்தியாவில் கலப்பு பொருளாதாரத்தை விரும்பியவர் யார்? ஜவஹர்லால் நேரு. அடுத்து, பணத்தை கட்டுப்படுத்தாவிட்டில் அது மனித அழிவுக்கு வழிவகுக்கும் என்றவர் ராபர்ட்சன். அடுத்து, நேர்முக வரி என்பது யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவரே வரி செலுத்துவது என யார் கூறினார்? பேராசிரியர் டால்டன். அடுத்து, சேவை வரி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? 1994 சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அடுத்து, ஜிஎஸ்டி எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது? July 1, 2017 ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டது. எந்த சட்டத்திருத்தம் மசோதா மூலம் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டது? 122. அடுத்து, ஜிஎஸ்டி முதன் முதலில் கொண்டு வரப்பட்ட நாடு எது? பிரான்ஸ். எந்த ஆண்டுனா 1954 ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க. நண்பர்கள், இன்று நம்ம என்ன பார்த்தோம்னா பொருளாதாரம் பற்றி சில முக்கியமான தகவல்களை பார்த்தோம். இது டிஎன்பிசி குரூப் 4, 2, 2A, விஏஓ, டெட், போலீஸ் எக்ஸாம் போன்ற பல தேர்வுகளில் பொருளாதாரத்திலிருந்து கண்டிப்பாக வேணா வரும் என்ற நம்பிக்கையுடன் நாங்கள் உங்களுக்கு இந்த காணொளியை வழங்கியுள்ளோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறோம்.